وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونبلوكم بالشر والخير فتنة وإلينا يرجعون. صدق الله العظيم. கண்ணியமான மேலான பெரியார்களுடைய சகோதரர்களே, பிரமாக்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் அது மவுத்தாக இருக்கு. எல்லா உயிரினங்களும் மவுத் என்று ஒன்ற ருசிகதாவணும். அது எங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த நேரமாக, சிறந்த பொழுதாக, சிறந்த நிகழ்வாக அமைகிறதா இருந்தால் அதுக்காக வேண்டி எங்களுக்கு வாழ்க்கை அப்படியான வாழ்க்கையா மாறணும். ஒவ்வொரு ஜனாதாவும் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் அதுதான். நாம விரும்பியோ விரும்பாமலோ இந்த இடத்தை அடைய போபவர்கள், இப்படியான ஒரு நிகழ்வை அனுபவிக்க போபவர்கள், உலகில வாழ்ந்த நல்லடியார்கள், அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள், நபிமார்கள் அனைவரும் அனுபவித்தார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அனுபவிக்க போகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் விருப்பத்துக்குரியதாக இந்த மவுத் ஆகணும். மவுத்து மூலமாக ராகத்தை தேடக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாறணும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? ராஹத்துல் முஃமினில் மவுத், முஃமினுக்கு கொடுக்கப்படக்கூடிய ராகத்து மவுத் என்றாங்க. முஃமினுக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசு மவுத் என்றாங்க. ஒரு ஜனாஸா கொண்டு போகப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நிம்மதி அடையுது, இல்லண்டா இதுல இருந்து நிம்மதி அடைறாங்க. கேட்கப்பட்டுச்சு, மல் முஸ்தரீஹு வமல் முஸ்தராஹுமின் யா ரசூலல்லாஹ், அந்த நிம்மதி அடையிறது, அதுல இருந்து நிம்மதி அடையிறதுண்டா என்னன்னு கேட்டேன். சொன்னாங்க, இன்னல் அப்தல் முஃமினா யஸ்தரீஹு மின் நஃபதுத் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். முஃமினான் அடியான் துன்யாவுடைய கஷ்டங்கள், துன்பங்கள்ல இருந்து, தொல்லைகள்ல இருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல போய் நிம்மதி அடைகிறது தான் மௌத்துண்டாங்க. அப்ப ஒவ்வொரு மொம்மினுக்குரிய நிம்மதி அது மௌத்துல தான் இருக்குது. வாழ்க்கையுடைய கடைசி தருணம் அது. அல்லாஹு தாலா எங்களை வரவேற்கும் நிலையில், நாங்கள் அல்லாஹுவை சந்திக்க ஆசைப்படும் நிலையில் அமையணும். அப்படியா இருந்தா அதுக்குரிய தயாரிப்பு எப்படி இருக்கணும்னா, எங்கட உள்ளம் சாந்தமான நிலைமையில இருக்கணும். நான் இப்ப மௌத்தானா எனக்கு அடியார்களுடைய ஹக்குகளோ அல்லாஹ்வுடைய ஹக்குகளோ என் மீது பொறுப்பானதாக இருக்காது. அப்ப அப்படியான ஒரு அடைவை எந்த நேரத்திலும் அடைய முடியுமான ஒரு தயாரிப்பில் மூமின் வாழக்கூடியவனாக இருக்குவேன். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலி வலி துன்யா மானவ துன்யா இல்லா கராகிபின் இஸ்தல்ல தஹ்த ஷஜரத்தின் சும்மராஹ வ தரகஹ. எனக்கும் துன்யாவுக்கும் உரிய தொடர்பு என்னண்டா, ஒரு மணர் நிரல்ல ஆறுதல் பெறக்கூடிய, ராகத் எடுக்கக்கூடிய ஒரு மனிதனை போல அவன் அந்த நிழலுக்கு கீழால கொஞ்சம் ராகத் எடுக்கிறான், அதுக்கு பின்னால் அதை விட்டுட்டு போயிட்டுறான். இத போல ஒரு சொற்ப காலத்துக்காக வேண்டி இந்த துன்யாவுக்குள்ளால வந்தோம். இதுல எங்களுடைய ரப்புடைய தொடர்பு சீராக இருக்குமா? அடியார்களோட உள்ள தொடர்புகள்ல நாங்க அவர்களுக்கு எதுவும் ஹக்குகள் பாக்கியாக மீதமாக வைக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதோட எங்களுக்கு எந்த நேரத்திலயும் விட்டுட்டு போக நாங்க தயாரா இருப்போம். இந்த சலாமத்தான கல்வு, இந்த சாந்தமான கல்வு எங்களிடத்துல இருக்கணும். நாங்க எப்பயுமே தயாராக இருக்கணும். அதுக்குரிய தயாரிப்பு எங்கள்கிட்ட இருக்கணும். நாங்க எந்த நொடியிலையும் அதை விட்டுட்டு போயிடக்கூடிய மனோபக்குவத்தில் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மௌத்தாகிறதுக்கு பயம், என்னண்டா கடன்,
இல்லண்டா யாருக்காவது தொந்தரவு பண்ணினது, ரீபத் பேசினது, இல்லண்டா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில ஏதாவது ஒரு கொடுக்கல், ஏதேதோ சிக்கல்களை நாங்க அவிழ்க்காம வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில மவுத் ஆகிறது அடியார்களோட உள்ள சிக்கல்களை அப்படியே வச்சுட்டு மவுத் ஆகிறது எங்களுடைய தௌபாவை சில வேளை தடை செய்யும். அதனால இந்த தௌபா கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தர்றது தடுக்கும். அன்பார்ந்த மேலான சகோதரர் பெரியவர்கள், மௌத்த ஆசைப்பட்டு வாழ வேண்டிய நாங்க இன்னைக்கு துன்யாவை ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்துல எப்படி ஒரு அடைவு அடைகிறது, எங்கட பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளங்கள்ல இருந்து நாங்க ஊட்டி வளர்க்கிறோம். உலகத்துல ஒரு அடைவு அடையணும், இப்படியான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று உலகத்தை அலங்கரித்து உள்ளங்களுக்குள்ளால் வளர வைக்கிறோம். சஹாபாக்களுடைய உள்ளங்களுக்குள்ளால ஈமான் அலங்கரிக்கப்பட்டு அவர்களுடைய உள்ளங்கள்ல ஈமான் உறுதி செய்யப்பட்டு அவர்களுடைய உள்ளத்துல போட்டான், உங்களோட உள்ளங்களுக்குள்ளால் அதை அலங்கரிச்சான். உங்களுக்கு குஃபர்ல பெரும் பாவங்கள்ல மாறுபாடு செய்யறதுல வெறுப்பை உண்டாக்கினான். உலாய்கஹுமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அதனால அப்படியான உள்ளங்கள் சமைக்கப்படணும். எங்கட பிள்ளைகள் அதுக்குரியதா நாங்க வளர்க்கணும், அதுல உள்ளத்துல ஒரு அடைவ உலகத்துல கொடுத்து வளர்ப்போம்டா. காரூனை கண்டு கதி கலங்கியவர்கள் எப்படி உலகத்தை ஆசைப்பட்டாங்களோ அப்படிதான் நடக்கும். குர்ஆன் காரூனுடைய சம்பவத்தை நீளமா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், قال الذين يريدون الحياة الدنيا يا ليت لنا مثل ما أوتي قارون إنه لذو حظ عظيم. அந்த துன்யாவை நாட்டம் கொண்டவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பா சொல்றான். இல்ம் இல்லாதவர்கள் தான் துன்யாவை நாட்டம் கொள்வார்கள். துன்யாவை நாட்டம் கொண்ட வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள், யாலை தலன மித்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எங்களுக்கும் கொடுக்கப்படக்கூடாதா என்றார்கள். ஆனா இல்ம் உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தொடர்ந்து சொல்றான். வக்கால் அல்லதீன ஊத்துல் இல்ம் கொடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், வைலக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, தவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா, அல்லாஹ்வுடைய நட்கூலி அதுதான் ஈமான் சாலிஹான அமல் உள்ளவருக்கு சிறந்ததாக இருக்கும். இது பொறுமையாளர்களுக்கே அன்று போடப்பட மாட்டாது. அன்பார்ந்த அல்லாஹ்வு நல்லடியார்களே, நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, எங்களை விட மூத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால ஒரு பாடத்தை நாங்க படிச்ச ஒரு பாடத்தை சமர்ப்பிக்கிற மாதிரி ஏதோ தொட்டு சொல்றோம். ஆனா இதனுடைய உண்மையான யதார்த்தம், மௌத்துடைய உண்மையான யதார்த்தம் எங்கட உள்ளங்கள்ல குடியேற வேண்டியதா இருக்குது. மௌத்து ஒரு நாள் எங்களை கட்டாயம் வந்து அடையும், அதுதான் எங்களுடைய கபருடைய வாழ்க்கைய மனமாக்கும், இல்லாண்டா அதை நாசப்படுத்தும். இன்னமல் கபரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான் வ ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின்னார் அல்லாஹ் சொன்னாங்க. கபருன்றது அது மஞ்சள்கள்ல அடையக்கூடிய முதலாவது மஞ்சள், அது ஒன்று பின் சுவர்க்க பூங்காவனமாக இருக்கும் அல்லது நரக படுகொலியா இருக்கும் என்று சொல்லுவாரு. அதனால எங்களுடைய கபறுகள் சுவர்க்க பூங்காவனங்களாக ஆகணும். இந்த தாய் பெரிய பாக்கிசாலி, அது ஒரு ஒரு பெரிய சொத்த உலகத்துல விட்டுட்டு போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு நடமாடக்கூடிய நாங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்கல்ல ஒரு தலை சிறந்த ஆளும் உங்களோட ஊர்ல அது எந்த அளவு தெரியும் தெரியாதுன்றது எனக்கு தெரியாது. நானும் 2005 இருந்து இந்த ஊர்ல புலங்குறேன். ஆனா முழு இலங்கை மட்டத்துல, ஏன் உலகளாவிய மட்டத்துல ஒரு இல்முள்ள ஒரு மனிதர் எங்களுக்கு முன்னால் இருக்கிறாருண்டா, ஹதரத்தை நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஹதரத்துடைய தாய்
ஒரு தனக்குரிய ஒரு கலப்பாக எனக்கு பின்னால எனக்கு பின்னால எனக்கு சேரக்கூடிய நன்மைகளாக இல்ம கற்ற ஒரு ஆளின் இல்ம கற்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தானும் அமல் செய்யக்கூடிய ஒரு ஆளிம தன்னுடைய வயிற்றுல பெற்றெடுத்த அந்த தாய் இங்கு அடக்கப்பட்டிருக்கிறார். அதனால இங்க நாங்க இந்த ஜனாசாவுக்காக வேண்டியும் துவா செய்யறது, ஜனாசாவுக்காக வேண்டி நாங்க எல்லாரும் தொழுகையில துவா செஞ்சது மாதிரி இப்ப இந்த இடத்துல நாங்க பிரிஞ்சு செல்றதுக்கு முன்னால இந்த ஜனாசாவுக்காக வேண்டி துவா செய்யறது, அது போல அவங்களோட குடும்பத்துக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்யறது, எங்களுடைய இறுதி முடிவுகள் நல்லதாகிறதுக்காக வேண்டி துவா செய்யறது, இது போல எங்களுடைய வாழ்க்கைக்குரிய படிப்பினையாக எங்களுடைய மௌத்துகளை மௌத்தாக்களை நாங்கள் அடக்கக்கூடிய மையத்துகளை எங்களுடைய வாழ்க்கைக்குரிய படிப்பினைகளா எடுத்துக்கொள்றது, ஒவ்வொரு ஜனாதாவுக்கு பின்னாலையும் நாங்க கலந்து கொள்ற ஒவ்வொரு ஜனாதாவுக்கு பின்னாலையும் எங்கட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் உண்டாகுது, நான் எந்த படிப்பினையோட திரும்புறேன் என்கிறத நாங்க ஒவ்வொருத்தரும் கல்வல் எடுக்கிறது. அல்லாஹ் தஆலா பேசிய கேட்ட விஷயங்களை கொண்டு அமல் செய்யறதுக்கு தோப்பு செய்வான். اللهم اغفر لها وارحمها وعافها واعف عنها واكرم نزلها ووسع مدخلها واغسلها بالماء والثلج والبرد ونقها من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس وابدلها دارا خيرا من دارها واهلا خيرا من اهلها وزوجا خيرا من زوجها وابدلها الجنه واعذها من عذاب القبر ومن عذاب النار. اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وانثانا. اللهم من احييته منا فاحيه على الاسلام ومن توفيته منا فتوفه على الايمان. اللهم لا تحرمنا اجرها ولا تفتنا بعدها واغفر لنا ولها. اللهم اغفر اللهم اجعل قبرها روضة من رياض الجنان ولا تجعلها حفرة من حفر النار يا ارحم الراحمين. يا الله كرفي الرحمن يا جمانه يا الله எங்களை எல்லாம் மன்னித்திரு யா அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் எல்லாம் பெரும் பாவிகள் யா அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய நீ தந்த வாழ்க்கையை நீ தந்த உயிரை நீ தந்த உடலை வைத்து உனக்கு மாறு செய்தவர்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த தப்பு தவறுகளை மன்னிப்பாயா அல்லாஹ். ஒரு உன்னதமான மனிதரை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில சேர்த்தருள்வாயா அல்லாஹ். சாலிஹான நல்ல மக்களுக்கு நீ எந்த கூலியை கொடுப்பாயோ எப்படி நீ கபரில் நடந்து கொள்வாயோ அப்படியான சன்மானங்களை வழங்குவாயா. கிருபையுள்ள ரஹ்மான் என்று ஜனாசாவுடைய ஜனாசாவுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயா அல்லாஹ். எல்லா பாவங்களையும் தவறுகளையும் மன்னிப்பாயா அல்லாஹ். எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் செய்த எல்லா நற்கிரியைகளையும் கபூல் செய்வாயா அல்லாஹ். அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்களோ அந்த விடயங்களிலே நீ பறக்க செய்வாயா அல்லாஹ். இவருக்கு பின்னால் இவருடைய குடும்பத்தை ஃபித்னாவில் விழுவதை விட்டும் பாதுகாப்பாயா அல்லாஹ். அல்லாஹ் இவர் செல்லக்கூடிய எல்லா மஞ்சள்களையும் இவரை கண்ணியப்படுத்துவாயா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே ஒரு ஒரு கண்ணியமான ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதருடைய தாய் அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய அழிவுக்காக வேண்டி நுபுவத்துடைய அழிவுக்காக வேண்டி காலங்களை செலவழித்த அந்த காலங்களிலே இந்த தாய் பட்ட கஷ்டங்களுக்காக இந்த தாய் பொருந்திக் கொள்வாயா. திருப்பி உள்ளவனே இந்த தாயுடைய கபரை விசாலமாக்குவாயா. இந்த தாயுடைய எல்லா எல்லா மஞ்சள்களிலும் உன்னதமான ஸ்தானத்தை கொடுப்பாயா, அரசுடைய நிழலை கொடுப்பாயா. கிருபை உள்ளவனே எல்லா வாழ்க்கையிலே செய்த எல்லா நல்ல அமல்களுக்கும் பூர்த்தியான கூலியை கொடுப்பாயா. எல்லா எங்களையும் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. உன்னை சந்திக்கும் நாளை சந்தோஷமான நாளாக ஆக்குவாயா. நீ எங்களை பொருந்து கொண்ட நிலையில் நாங்கள் உன்னை சந்திக்க ஆசைப்படும் நிலையில் எல்லா எல்லா பாவங்களையும் தவறுகளையும் மன்னிப்பாயா எல்லா எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் செய்த எல்லா நற்கிரியைகளையும் கபூல் செய்வாயா அல்லாஹ்.
எல்லா எந்தெந்த விடயங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்களோ அந்த விடயங்களிலே நீ பறக்க செய்வாயா. எல்லா இவருக்கு பின்னால் இவருடைய குடும்பத்தை ஃபித்னாவில் விழுவதை விட்டும் பாதுகாப்பாயா. எல்லா எல்லா இவர் செல்லக்கூடிய எல்லா மஞ்சள்களையும் இவரை கண்ணியப்படுத்துவாயா. எல்லா கிருபையுள்ள ரஹ்மானே, ஒரு ஒரு கண்ணியமான ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதருடைய தாய் அல்லா. அல்லா உன்னுடைய அயல்முக்காக வேண்டி, நுபுவத்துடைய அயல்முக்காக வேண்டி காலங்களை செலவழித்த அந்த காலங்களிலே இந்த தாய் பட்ட கஷ்டங்களுக்காக இந்த தாய் பொருந்திக் கொள்வாயா. திருப்பி உள்ளவனே, இந்த தாயுடைய கபரை விசாலமாக்குவாயா. இந்த தாயுடைய எல்லா எல்லா மஞ்சள்களிலும் உன்னதமான ஸ்தானத்தை கொடுப்பாயா, அரசுடைய நிழலை கொடுப்பாயா. கிருபை உள்ளவனே, எல்லா வாழ்க்கையிலே செய்த எல்லா நல்ல அமல்களுக்கும் பூர்த்தியான கூலியை கொடுப்பாயா. எல்லா எங்களையும் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. உன்னை சந்திக்கும் நாளை சந்தோஷமான நாளாக ஆக்குவாயா. எங்களை பொருந்து கொண்ட நிலையில், நாங்கள் உன்னை சந்திக்க ஆசைப்படும் நிலையில் எல்லா உன்னதமான மௌத்தை நசீபாக்குவாயா. சௌபாவுடன் அடியார்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றிய நிலையில், உன்னுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய நிலையில், நீ பொருந்து கொள்ளும் நிலையில் எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயா. அல்லாஹ், இந்த கபரஸ்தானிலே அடக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிமான மூமினான அனைத்து கபராளிகளையும் மன்னிப்பாயா. எல்லா கபர்களிலிருந்து வேதனைகளை அகற்றுவாயா. அல்லாஹ், உன்னை நம்பிய மக்கள் எல்லாம், வாழ்க்கையில் ஒரு நாளேனும் கரிமல் சென்ற சொன்ன மக்கள் எல்லாம், எல்லாம் நீ அனைவரையும் மன்னிப்பாயா. எல்லா கபராளிகளுக்கும் அவர்களை விசாலப்படுத்தி சுவர்க்க பூங்கா வனங்களாக ஆக்கி கொடுப்பாயா. அல்லாஹ், யாரெல்லாம் இதற்கு முன்னால் முஸ்லிம்களாக மூமின்களாக உன்னை வந்து அடைந்தார்களோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயா. அல்லாஹ், யாரெல்லாம் அடையவிருக்கிறார்களோ இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. அல்லாஹ், துஆக்களை கபூல் செய்வாயா. ரப்பனா ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلقك سيدنا محمد وآله وصحبه اجمعين، والحمد لله.